அது மாத்திரமல்ல, அதுல இன்னொரு செய்தி வந்து அதை சொல்லிட்டு அடுத்த பதிக்கு போறேன். அசருக்கு போற ஒரு பொருளை சத்தியம் பண்ணி விற்கிறவன அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பார்க்க மாட்டான்னு ஹதீஸ்ல வருது. அசருக்கு போற ஏன் சத்தியம் பண்ணி விற்பான்னு சொல்லுங்க. எப்பயும் பிசினஸ்ல சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் இல்ல உண்மை சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன் சத்தியத்தை பிசினஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? உதாரணமா வல்லாஹி ஒரிஜினல் என்னது அப்படி என்று சொன்னா ஒரிஜினல் தான், அவன் எடுக்கிறது வல்லாஹிக்கு தான், அவன் அதுல எடுக்கிறத வல்லாஹி பண்றான், இதை எடுக்காம நம்ம போக கூடாது கிடைக்குது அப்படின்னு அந்த வல்லாஹி ஒரு முக்கியத்துவத்தை நினைச்சுட்டு அவன் எடுப்பான். அல்லா அல்லாவுடைய பேர்களை கொண்டு போய் பிசினஸ்ல என்ன செய்யாங்க யூஸ் பண்ணாதீங்க. வல்லாஹி இது ஒரிஜினல், வல்லாஹி இது அது அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இது அசருக்கு போற கூட செய்வாங்க. ஏன் மார்க்கெட் முடிகிற டைம், அது மார்க்கெட் வந்து அசருக்கு போற க்ளோஸ் ஆகிற டைம், அதனால முடிஞ்ச அளவுக்கு வல்லாஹியை தான் என்ன செய்யறது கூட யூஸ் பண்றது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிசினஸ் போகும் ஆனா மரம் பறக்கத்து இல்லாமல் போயிரும் பண்ணாங்க சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு என்ன செய்யும் பறக்கத்து இல்லாமல் போயிருமன்ற சொல்லுவாங்க. இவரை நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.